ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி எக்ஸ்பிரஸ். நம்முடைய தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நேரடி வேலைவாய்ப்பு பல மாவட்டங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பிற்கு எந்தவித தேர்வும் கிடையாது, எந்தவித கட்டணமும் கிடையாது. உங்களை இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தகுதிகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்டர்வியூவில் கலந்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்டர்வியூவில் கலந்துக்கலாம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 37 மாவட்டங்களில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் என இருவருமே விண்ணப்பிக்கலாம். சரி, இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிற சில தகவல்களை இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 30 வயதுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனி கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக 2 வருடம் வந்து பணி அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங் ஆஃப் ஃபினான்சியல் ப்ராடக்ட் அல்லது சர்வீசஸில் உங்களுக்கு 2 வருடம் பணி அனுபவம் இருக்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற பல மாவட்டங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி. ஸோ இங்கே தான் வந்து இதனுடைய ஜாப் லொக்கேஷன். இதற்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் வந்து ஒரு மந்த்துக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித எக்ஸாமினேஷனுமே கிடையாது, எந்தவித எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. உங்களை இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களை ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தகுதிகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நீங்கள் இன்டர்வியூவில் கலந்துக்கணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் சொல்லியிருக்காங்க. சரி, இதற்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுவதற்கான ஒரு அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு இந்த பேஜுக்கு தான் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டேரெக்டாக கொடுத்துட்ருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணால் தான் மட்டும்தான் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஷோ ஆகும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டேரெக்டாக இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய பேசிக்கான டீட்டெயில், உங்களுடைய கல்வி தகுதி என்னென்ன, வயது வரம்பு என்னென்ன அப்படிங்கிற சில தகவல்களை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி இன்டர்வியூ எப்போ நடக்குது, எங்கே நடக்குது அப்படிங்கிறத தெரிவிப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணதற்கான ஒரு சிம்பிள் மெத்தட். இதனுடைய எல்லா லிங்க்குமே நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அதற்கடுத்தது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி விசிட் பண்ணி உங்களுக்கு தகுதியும் விருப்பமும் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வேலைவாய்ப்பிற்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நன்றி.